back to Dubai Date channel. இன்னைக்கு என்ன vlogging பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளவு பிரெட் வேணுமோ சோ அவ்வளவு பிரெட் எடுத்துக்கோங்க. எனக்கு மூணு தான் இருந்தது. அப்புறம் உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு காரமோ அவ்வளவு தேவைக்கு மிளகாய் எடுத்தா போதும். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் ஹாஃப் லெமன் போதும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் பெருங்காய பவுடர், தேவைக்கேற்ற சால்ட். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம 3 பொட்டேட்டோஸ் வச்சுருந்தோம்ல, அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்க சில்லி, அப்புறம் இஞ்சி பூண்டை எடுத்து இதில் போட்டு லைட்டாக இப்படி தள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம தள்ளி வச்சிருக்க கடுகு உடஞ்சோடனே இப்போ இதில் லைட்டாக ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டு ஹாஃப் லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பாயில் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வேணும், சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க லைட். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பவுல் மாற்றிடலாம். இப்போ ஒரு கிளீனான பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, அப்புறம் நம்ம ரைஸ் ஃப்ளோர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காய பவுடர், அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட். அப்புறம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஊட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இப்போ நல்லா திக்காக அப்படி பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங் எடுத்து லைட்டாக அப்படி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு லைட்டாக அப்படி அமுக்கி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு கட்லெட் ஷேப்பில் வச்சுட்டு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இப்படி கட்லெட் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது எதுக்குன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக அதுக்கு மேலே பவுடர் மாதிரி தூவுறதுக்கு இது ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடலை, அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளேவர்க்காண்டி புளி கொஞ்சம். இப்போ இதை பேன் ஆன் பண்ணிட்டு கேஸை நம்ம ஸ்டஃபிங் செஞ்ச பேன்லேயே இந்த கடலை, அப்புறம் வர மிளகா புளி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக வராது.
நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு லைட்டாக திரித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறத மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக இப்படி பரபரன்னு திரித்து வச்சுக்கோங்க. இது அந்த பவுடர், இப்போ பேஸ்ட்டு, இது ஸ்டஃப்பிங், இது பன், இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இது ஸ்டஃப்பிங்கை இதில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ நல்ல ப்ரௌனிஷாக காய்ட்டு இப்போ நம்ம எடுத்து வேறு பேனில் மாற்றிடும். இப்போ நம்ம இருக்க ப்ரெட்டை லைட்டாக இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பவுடரை இதில் லைட்டாக அப்படி தூவிக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சு செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பிங் இது மேலே வச்சு அதுக்கு மணி லைட்டாக இப்படி தூவிக்கோங்க. அப்புறம் இந்த பிரெட் வச்சு செகண்டும் அதே மாதிரி இப்படி ஒரு நைஃப் வச்சு இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பிரெட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுடர் எடுத்து இப்படி இது மேலே அப்படி லைட்டாக அப்படி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃப்பிங் எடுத்து இது மேலே வச்சுட்டு ஸோ அப்புறம் கொஞ்சம் இருக்கிற சின்ன சின்ன தூள் அப்படி மேலே வச்சுட்டு ரெண்டாவதும் இப்படி போட்டு இந்த பிரெட்டை அப்படி மேலே வச்சு சாப்பிடுங்க. ஸோ நம்மளோட சூப்பரான வடைப்பாவ் ரெடி ஆகிட்டு. ஸோ இது நீங்கள் ஈவினிங் டைம் செஞ்சு காஃபிக்கு வச்சு சாப்பிட்டுக்கோங்க, செமையாக இருக்கும்.